ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11 வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே இணைதிற பிணைப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் யாவை மற்றும் எச்சப் மூலக்கூறு உருவாதலை விளக்கு. இந்த கேள்வியானது மே 2022 பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இணைதிற பிணைப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் யாவை? இணைதிற பிணைப்பு கொள்கையானது லினஸ் பாலிங் மற்றும் முல்லிக்கன் அவர்களால் முன்மொழியப்பட்டது. இந்த கொள்கையினுடைய முதலாவது கருதுகோளானது இரு அணுக்களின் சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும் போது அவைகளுக்கு இடையே சகப்பிணைப்பு உருவாகின்றது. இந்த கருதுகோளை எவ்வாறு புரிந்து கொள்வது பார்ப்போம். ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய அணு எண் 1, அதாவது 1s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான், மற்றொரு ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான். ஆக இரண்டு ஹைட்ரஜன்களிலும் உள்ள சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தும் போது அவைகளுக்கு இடையே சகப்பிணைப்பு உருவாகின்றது. பாயிண்ட் நம்பர் 2, உருவான மேற்பொருந்திய ஆர்பிட்டாலின் எதிர் எதிர் சுழற்சியினை பெற்றுள்ள இரு எலக்ட்ரான்கள் இடம்பெறுகின்றன. ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலினும் மற்றொரு ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலினும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்துவதனால் உருவாவது மேற்பொருந்திய ஆர்பிட்டால். இந்த மேற்பொருந்திய ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் எதிர் எதிர் சுழற்சி உடையதாக இடம்பெற்றிருக்கின்றன. நம்மால் பார்க்க முடிகின்றது, ஒரு எலக்ட்ரான் பிளஸ் ஆஃப் சுழற்சியையும் மற்றொரு எலக்ட்ரான் மைனஸ் ஆஃப் சுழற்சியையும் கொண்டுள்ளது. பாயிண்ட் நம்பர் 3, அணு ஆர்பிட்டால்கள் எந்த அளவிற்கு மேற்பொருந்துகின்றனவோ அதை பொறுத்து சகப்பிணைப்பின் வலிமை அமைகின்றது. ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலும் மற்றொரு ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துவதன் காரணமாக இரண்டு ஹைட்ரஜன்களுக்கு இடையே வலிமையான சகப்பிணைப்பு அமைகின்றது. மேற்பொருந்துதல் அதிகமாக இருக்கும் போது வெளிப்படும் ஆற்றலும் அதிகம், மேலும் உருவாகும் பிணைப்பும் வலிமையுடையதாக இருக்காக ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பானது மிகவும் வலிமையான பிணைப்பு. காரணம், ஆர்பிட்டால்களின் மேற்பொருந்துதலானது அதிகமாக உள்ளது, எனவே அதிக ஆற்றல் வெளிப்பட்டு உருவாகின்ற பிணைப்பு வலிமையுடையதாக்குகிறது. பாயிண்ட் நம்பர் 4, ஒவ்வொரு அணு ஆர்பிட்டாலும் குறிப்பிட்ட திசையில் அமைந்துள்ளது. அணுவினுடைய ஆர்பிட்டால்களை நினைவு கூறுவோம். அணுவினுடைய ஆர்பிட்டால்கள் 4 அல்லவா? எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் மற்றும் எஃப் ஆர்பிட்டால். இந்த 4 ஆர்பிட்டால்களில் பி ஆர்பிட்டாலுக்கு 3 திசை நோக்கிய பண்பு கொண்டது. அதுபோல டி ஆர்பிட்டாலானது 5 திசை நோக்குகளாக அமைந்துள்ளது. அதே நேரத்தில் எஃப் ஆர்பிட்டாலானது 7 திசை நோக்குகளாக காணப்படுகிறது. ஆனால் எஸ் ஆர்பிட்டாலோ எந்த திசையும் சாராமல் சீர்மையான கோள வடிவத்தில் காணப்படுகிறது. ஆக இதை நினைவில் கொண்டு கருதுகோள் 4 பார்ப்போம். ஒவ்வொரு அணு ஆர்பிட்டாலும் குறிப்பிட்ட திசையில் அமைந்துள்ளது, எனவே அணு ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்துதலானது அதிகபட்சமாக மேற்பொருந்துதல் நிகழும் திசையில் நடைபெறுகிறது. அதாவது இணைதன் பிணைப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் 4 நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த கொள்கையை பயன்படுத்தி ஹைட்ரஜன் குளோரைட் மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். கேள்வி எண் 2, ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாதலை விளக்கு. இந்த கேள்வியானது மே 2022 பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் அணுவின் அணு எண் 1, எனவே அதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s1. குளூரின் அணு எண் குளூரினின் அணு எண் 9, அதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2px2, 2py2, 2pz1. ஆக 9 எலக்ட்ரான்களை கொண்ட குளூரினுடைய எலக்ட்ரான் அமைப்பில் 2s2, 2px2, 2py2, 2pz1 என்பது இணைதிறன் கூட்டு. இந்த இணைதிறன் கூட்டில் 2pz ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் காணப்படுகிறது. ஆக ஹைட்ரஜனின் 1s எலக்ட்ரானும் குளூரினின்
2pz எலக்ட்ரானும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு என்கின்ற மூலக்கூறை தருகிறது. இந்த மூலக்கூறில் ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலும் குளோரினின் 2pz ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி காணப்படுகிறது. அவ்வாறு மேற்பொருந்தும் பொழுது ஹைட்ரஜன் அணுவிற்கும் குளோரின் அணுவிற்கும் இடையே சகப்பிணைப்பு உருவாகிறது. அந்த சகப்பிணைப்பில் ஒரு எலக்ட்ரான் பிளஸ் ஆஃப் சுழற்சியையும் மற்றொரு எலக்ட்ரான் மைனஸ் ஆஃப் சுழற்சியையும் கொண்டுள்ளதை இந்த வரைபடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இத்தகைய மேற்பொருந்துதல் எஸ்பி மேற்பொருந்துதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹைட்ரஜனுடைய எஸ் ஆர்பிட்டாலும் குளோரினுடைய பி ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துதல் காரணமாகத்தான் இது எஸ்பி மேற்பொருந்துதல் என்று அழைக்கப்படுகிறது. ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையே வலிமையான சிக்மா பிணைப்பை உருவாக்கி எச்எஃப் மூலக்கூறு உருவாகிறது. இந்த வீடியோவிலே விபி கொள்கையின் முக்கிய கருதுகோள்களையும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல வேதியியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்